Hi dears, in last class 6.3 up to 6 sums we completed. Now 7th sum. See here, this is homework for you. I am going to give the explanation. Just see here. The student of class 8 of your school donated rupees 2401 in all for Prime Minister National Refail Fund. அது ஸ்டூடெண்ட் எயித்தில் இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து டொனேஷன் பண்ணுறாங்க. எவ்வளோனா 2401 வந்து டொனேஷன் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ப்ரைம் மினிஸ்டரோட நேஷனல் ரிஃபைல் ஃபண்டுக்கு. ஓகே, ஈச் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ டொனேட் ஆஸ் மெனி ருப்பீஸ் அஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் என்னென்னா நிறைய ருப்பீஸ் செலவு பண்ணியிருக்காங்க, அதாவது எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா அவங்க கிளாஸோட ஸ்ட்ரென்த் எவ்வளவோ அதே அமௌண்ட்டை அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ கிளாஸோட ஸ்ட்ரென்த் வந்து ஒரு ஒன்று அப்படின்னா அவங்க என்ன எவ்வளோ கொடுத்துருப்பாங்க, 1 ரூபா தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ 1 × 1 நமக்கு 1 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 = 1. ஓகேவா? அஸ் வெல் அஸ் ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 2 ரூபா கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கும், 4 ரூபீஸ் கிடச்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 = 2. அப்போ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோம்னா அவங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எவ்வளோ கொடுத்தாங்கங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களுக்கு ஹோம். ஸ்கொயர் ரூட் எப்படி கிடைக்குன்னா ஃப்ரைம் வேக்சேஷன் போட்டு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம். 2401 வந்து நீங்கள் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இதுதான் உங்களோட ஹோம். இது வந்து 7th செம். நவ் வி வில் மூவ் டு தி 8th செம். சி ஹியர், சி 2025 plants are to be planted in a garden in such a way that each row contains as many plants as the number of rows. Okay, find the number of rows and the number of plants in each row. 2025 plants வந்து என்ன பண்ணுறாங்களா, ஒரு gardenல plant பண்ணுறாங்க. ஒரு ரோவும் ஓகேவா, ஒரு அந்த எத்தனை ரோ இருக்கோ அத்தனை நம்பர், அதாவது இது ஒரு 5 ரோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1, 2, 3 இங்கே ஒரு 5 ரோஸ் அப்படின்னா ஒரு ரோக்கு எத்தனை இருக்குன்னா 5 ஃப்ளார்ஸ் இருக்கும். அதாவது இதுவும் எப்படின்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். 2025 வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிங்கன்னா, ஸோ இது நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் ஃப்ளார்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இது வந்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சி ஆன்சர் சொல்லணும். நவ் 9th சம். சி ஹியர், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் த நம்பர்ஸ் 4, 9, 10 டிவிசிபிள் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் கேட்குறாங்க. ஸோ டிவிசிபிள் ஆகக்கூடிய ஸ்மாலஸ்ட் நம்பர் கேட்டாங்க அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிச்சி அதை தான் வந்து டிவிசிபிள் ஆகக்கூடிய ஸ்கொயர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிவிசிபிள் ஆகக்கூடிய நம்பர்னு சொல்லுவோம். பட் ஸ்கொயர் நம்பர் கேட்டிருக்கனால இதுக்கு வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் நம்ம ரெஃபர் பண்ணணும். நவ் வி வில் ஒர்க் அவுட். ஸோ இந்த நம்பரால் டிவிசிபிள் ஆகக்கூடியது கேட்குறாங்க. இதை மூணு நம்பரையும் பாருங்களேன், இதுக்கு வந்து காமனான ஃபேக்டர் எதுவுமே இல்லை. ஸோ எல்சிஎம் ஆஃப் 4, 9, 10 4, 9, 10 4 × 10 எல்சிஎம். ஸோ 4, 9, 10 2 டேபிளில் போட்டோம்னா 2, 9, 5 இதுக்கு மேலே எதுவும் காமன் ஃபேக்டர் இருக்கா, இல்லை. ஸோ 2 × 2 × 9 × 5 ஸோ 2 × 2 = 4 9 × 5 = 45 4 × 45 வி வில் கெட் 180. ஸோ 180 நம்பர் இந்த மூணு நம்பர்லேயும் டிவிசிபிள் ஆகும். பட் அவங்க வந்து ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஸ்கொயர் நம்பரானு நம்ம பார்க்கலாம். ஸ்கொயர் நம்பரானு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இதுக்கு ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போடலாம். ஸோ ப்ரைம் ஃபேக்டர் ஆஃப் 180 நம்ம ப்ரைம் ஃபேக்டர் போடுறேன். பாருங்கள், 2 போடுறேன், 9, 0 2 போட்டால் 4, 5 எகெயின் வந்து 5 டேபிளில் போட்டால் 9, 3, 3 ஸோ 2 × 2 × 5 × 3 × 3 இப்போ 180 நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கும்னா இது வந்து பேர்ஸ் எல்லா நம்பருக்கும் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் எல்லா நம்பருக்கும் பேர் இருக்கணும். பட் 2, 3, 5 பேர் இல்லை. ஸோ வி டோன்ட் ஹாவ் pair for 5. Therefore, 180 is not a perfect square. பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ இது பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாறணும் அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும், 5 மல்டிப்ளை பண்ணால் இது மாறிடும். ஸோ தெர்ஃபோர் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 180 × 5 ஓகே. ஸோ 0, 40 = 0 கேரியிங் 4, 5, 9 ஸோ த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் இஸ் 900 ஓகேவா.
divisible ஆகக்கூடிய smallest number கேட்டால் இதோட முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து perfect square சொல்கிறாங்க, அதனால தான் இதெல்லாம் செக் பண்ணுறோம். நவ் வி வில் மூவ் டு த டென்த் சம். டென்த் சம், ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் ஸ்கொயர் நம்பர் தட் இஸ் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் த நம்பர்ஸ் 8, 15 அண்ட் 20. திஸ் இஸ் ஆல்சோ சேம் அஸ் த நைன்த் நம்பர், நைன்த் சம் ஒன்லி சி ஹியர். ஸோ ஃபர்ஸ்ட் வி வில் ஃபைண்ட் அவுட் த எல்சிஎம். ஸோ எல்சிஎம் ஆஃப் 8, 15, 20. ஸோ 8, 15, 20. These two numbers will come in 5. So 8, 3 5 sir, 4 5 sir. So these two numbers will come in 4. So 4, 2, 3, 1. So 5 into 4 into 2 into 3. So 5 4 sir 20. 6 3 sir 2 3 sir 6 sir. So 120. Again we want to check this is a prime number or square number or not. So prime factor of 120. 120, 12 put 60 into 30, again to 15, 3, 5. Okay. So 2 into 2 into 2 into 3 into 5. See here, if it is a square number, means it has pair. So for this 2, 3, 5. தர் இஸ் நோ பேர். ஓகே, இது வந்து இதே மாதிரி தான், இதே மாதிரி வி டோன்ட் ஹேவ் பேர் ஃபார் இந்த த்ரீ நம்பர்ஸ் எழுதிட்டு 8 இஸ் நாட் ஏ 120 இஸ் நாட் ஏ பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இந்த 120 எழுதி இந்த மூணு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி நம்பர் கொடுக்கணும். திஸ் இஸ் த ஹோம் ஒர்க் ஃபார் யூ. ஓகே, ஸோ ஐ கேவ் டூ சம்ஸ் ஆல்ரெடி, ஐ கேவ் டூ சம்ஸ் ஹோம் ஒர்க், தட் இஸ் 7, 8 இஸ் ஹோம் ஒர்க் ஃபார் யூ. இன் 10th த கம்ப்ளீஷன் இஸ் சிம்பிளிஃபிகேஷன் இஸ் ஹோம் ஒர்க் ஃபார் யூ. கம்ப்ளீட் திஸ். தேங்க் யூ டியர்ஸ்.